பாகிஸ்தான் இடையிலான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவலை நிகழ்ச்சி சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, என்ன காரணம்? தேவபிரியன், இலங்கை கொழும்புவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை சூப்பர் போர் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்தியிருந்தன. இந்த சூழ்நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக போட்டி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து இன்ஸ்பெக்ஷன் செய்யப்பட்டதில், கள ஆய்வு செய்யப்பட்டதில் மைதானம் ஈரத்தன்மை அதிகமாக இருந்ததன் காரணமாக போட்டி சிறிது நேரம் நீட்டிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்தும் தற்பொழுது மழை குறுக்கிட்டதன் காரணமாக நாளை போட்டியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றில் முதல் முறையாக தொடரில் இறுதி போட்டி அல்லாத ஒரு போட்டி ரிசர்வ் டேவை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதக்கூடிய போட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் விளையாடின, அந்த போட்டியிலும் மழை குறுக்கிட்டதன் காரணமாக கைவிடப்பட்டது. ரசிகர்கள் மிகுந்த சோகத்திற்கு உள்ளாகினார்கள். டிக்கெட் வாங்கி மைதானத்திற்கு வந்து போட்டியை கண்டு ரசிக்க வந்த ரசிகர்களும் ஏமாற்றத்தோடு வீடு திரும்பினர். இன்றைய போட்டியும் அதே மாதிரி நிலைவிடுமோ என்ற ஒரு சூழ்நிலையிலும் உலகக்கோப்பை போட்டிக்கு முன்னோட்டமாக இந்த தொடர் நடைபெறுவதால் ஒரு உலகக்கோப்பை போட்டிக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியாகவும் இது பார்க்கப்படுவதன் காரணமாக ரிசர்வ் என ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நாளை இந்த போட்டி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டே.